தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் டாஸ்மாக் கடைகளை மூடுமாறு தமிழ்நாடு அரசு SC ST அலுவலர் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சங்கத்தின் தலைவர் அசோகன், தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் இயங்குவதால் அங்குள்ள மக்கள் போதைக்கு அடிமையாவதாக தெரிவித்தார். SC ST பின்னடைவு பணியிடங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் எனவும் அரசு பணி பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த கோரி 27ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளை ஈர்க்கும் வகையிலே பதவி உயர்வு இடஒதுக்கீடு கோருகின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். அடுத்து தனியார் துறையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை மிக நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிறது. அதனை நாம் முன்னெடுத்து இங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அடுத்து மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் சமீபத்திலே 1000 மதுக்கடைகளை மூடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 500 மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த மதுக்கடைகளெல்லாம் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகுவது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பின்தங்கிய மக்களாக இருக்கின்ற காரணத்தினாலே சேரிகள் பக்கத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியிலே இருக்கக்கூடிய கடைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.